பிஎஸ்எல்வி C-48 ராக்கெட் இன்று பிற்பகல் 3:25 மணியளவில் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ்தவான் விண்வெளி மையத்திலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. பிஎஸ்எல்வி C-48 ராக்கெட் மூலம் புவியை கண்காணிப்பதற்கான ரிசாட் 2B-R1 செயற்கைக்கோளும், இதனுடன் அமெரிக்காவின் 6 செயற்கைக்கோள்களும், இஸ்ரேல், ஜப்பான், இத்தாலி ஆகிய நாடுகளைச் சேர்ந்த தலா 1 செயற்கைக்கோளும் பிஎஸ்எல்வி C-48 ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டன. பல்வேறு செயற்கைக்கோள்களை விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தி வரும் பிஎஸ்எல்வி ரக ராக்கெட்டின் 50வது பயணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. प्रथम चरण और चार स्टेप ऑन रॉकेट प्रज्वलित हो गए हैं और रॉकेट अपने गंतव्य स्थान की ओर बढ़ने लगा हुआ है. आसमान एकदम पूरा नीला है और आप बिल्कुल तरह देख सकते हैं बहुत दूर तक रॉकेट की उड़ान को. अभी कस्टमर्स और हमारे चेयरमैन थोड़ी प्रसन्न मुद्रा में है. இந்நிலையில் பிஎஸ்எல்வி C-48 செலுத்தப்பட்ட ரீசாட் 2B-R1 செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டதாக இஸ்ரோ தலைவர் சிவன் தகவல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிஎஸ்எல்வி C-48 அனுப்பப்பட்டு சென்ற ரிசாட் 2B-R1 செயற்கைக்கோள் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த மற்ற 9 செயற்கைக்கோள்களும் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டன என்றார். பிஎஸ்எல்வி ராக்கெட் வரிசையின் 50வது பயணம் வெற்றிகரமாக அமைந்துள்ளது என்றும், இது இந்த திட்டத்தில் ஈடுபட்ட விஞ்ஞானிகள் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தந்துள்ளதாகவும் கூறினாா்.